வணக்கம், நான் பிஎம்ஸ் கிச்சன்லேருந்து உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேன். ஸோ லோகோ வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ. உங்களுக்கு பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும், கோல்டன் பட்டர்ஃப்ளைஸ், பிஎம் கிச்சன் சொல்லிட்டு இந்த கோல்டன் பலூன் பிரிண்டில் இருக்கும், இதான் வந்து பிஎம்ஸ் கிச்சனோட லோகோ. ஸோ ஃபஸ்ட்டு பிரியாஸ் கிச்சனாக இருந்தது, அப்புறம் பிரியா மகேஷ் கிச்சன் ஆச்சு, அப்புறம் பிஎம்ஸ் கிச்சன் ஆச்சு. உங்கள் எல்லாருடைய ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், அப்போ தான் வந்து ஒரு எந்தும் இருக்கும் சமைக்கிறதுக்கு. ஸோ இதுவரையிலையும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மனமார்ந்த நன்றிகள். இது வந்து உங்களுக்கு பிங்க் லோட்டஸ், இது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மலர். இது இது வந்து அவதார்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஹெல்த்தி குக்கிங் சீரீஸில் ஒரு சூப்பர் டூப்பர் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த ராஜஸ்தான் பப்பட்ஸ், இது தேங்க்ஸ் டு மை பிரதர் கார்த்திக். ஸோ பேக் ட்ராப்ஸில் நிறையா பண்ணணும்னு ஒரு ஆசை தான், பட் இந்த கண்ட்ரியோட ஒரு அட்ஹியரிங் டு தட் பில்டிங் தி யார்ட். ஸோ இன்னும் அந்த கிச்சன் ஸ்டைல்லாம் வந்து நம்ம ஊர்லேருந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹீட்டர் மட்டுமே ஒரு பிளேஸை வந்து கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணிடும், அதனால தான் வந்து உள்ளே வெளியே உள்ளே வெளியே அந்த மாதிரி சமைச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சொன்னபடி இந்த பேக்ராப்போட நம்ம வந்து ஒரு செகண்ட் செட் ஆஃப் ரீமாடல்டு ஷூட்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சாம்பார் பார்க்க போகிறோம். எப்போ பார்த்தாலும் தோரம்பருப்பு போட்டு சாம்பார் பொடி அரைச்சி விட்ட பொடி போட்டு அதே மாதிரி பார்த்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான சாம்பார். இது எங்கள் அப்பாவோட அம்மா சித்தூரில் இருந்து வளர்ந்தவங்க. ஸோ தெலுங்கு ஸ்டைல் சாம்பார் இது. இதுக்கு என்னென்ன வேணும்னா நாலஞ்சு பச்சை மிளகாய், இது ஆந்திரா ஸ்டைல். ஸோ இந்த பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் வந்து நான் உங்களுக்கு இந்த வெண்டைக்காய் கறி கோசரம் எடுத்துகிட்டு இருக்கேன். பாக்கி எல்லா வெங்காயமும் அந்த சாம்பாருக்கு தான், வெறும் வெங்காயம் மாத்திரம் போட போகிறோம். வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் வந்து நீட்டு நீட்டாக ஸ்லிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கி வந்து தோரம்பருப்பே கிடையாது, பாசிப்பருப்பு ஆர் மூங் டால். இதில் வந்து முக்கால்வாசி வந்து இந்த வெங்காய சாம்பார் நம்ம எடுத்துக்க போகிறோம். பாக்கி ஒரு கால்வாசி வந்து நம்ம இந்த ராடிஷ் கீரைன்னு கிடைக்கிறது. இது பாலக் இல்லை, இது முள்ளங்கி கீரை. இது வந்து டர்னிப் ஆர் முள்ளங்கி, எனி ஒன் கீரை இது வாங்கிக்கலாம் நீங்கள். இது தண்டோடையே போட்டு தக்காளி போட்டு இந்த பயத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு அது வெந்த உடனே வழக்கம் போல் தேங்காய் பட்டை மிளகாய் ஜீரகம் அரிசி மாவு போட்டு அரைச்சி விட்டு நல்லா கொதித்த உடனே உங்களுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு போட்டு இறக்க போகிறோம். சண்டே வ்ளாகில் என்றைக்குமே எங்கள் வீட்டில் ஒரு கீரை இருக்கும், நிச்சயமாக க்ரீன்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த சித்தூர் சாம்பாருக்கு வந்து நல்லா ஒரு அஞ்சு ஆனியன் வேணும், நாலஞ்சு பச்சை மிளகாய் வேணும், சென்டரில் ஸ்லிட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பயத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, இந்த மூங் டால், இதில் முக்கால்வாசி பயத்தம்பருப்பை வந்து நீங்கள் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு பண்ணிங்கன்னா உதிரி உதிரியாக நன்னா இருக்கும் பருப்பு. அதில் மஞ்சப்பொடி போட்டு இந்த வெங்காயத்தை வந்து கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுட்டும் அந்த சாம்பார். இது வந்து நோ புளி சாம்பார் ஆக்சுவலாக. ஸோ இந்த பயத்தம்பருப்பு இந்த வதக்கின வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா ஜலம் விட்டு நாலஞ்சு விசில் விட்டு அந்த சாம்பாருக்கு வந்து வெந்து கொட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த மூடி திறக்க வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு மூன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு அதில் வந்து உப்பு போட்டு நல்லா வந்து கொதித்த உடனே மறுபடியும் கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம்பருப்பு, முன்னாடி தாளிக்கலன்னா அப்புறம் தாளிச்சுக்கோங்க, வெந்தயம் தாளிச்சு கொட்டி கொத்தமல்லி தழை பிச்சு போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம கொஞ்சம் வெங்காயத்தோட லேடிஸ் ஃபிங்கர் கறி வந்து நீட்டு நீட்டாக நறுக்கி ஓரளவுக்கு பாதி பாதியாக பெருசு பெருசாக சிலிண்டர் சிலிண்டராக நறுக்கி இந்த வாட்டி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வெரி ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் மினரல்ஸ். மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக அந்த பேண்டமிக் லைட்டாக தலை காட்டுறதுனால மறுபடியும் நம்ம இம்யூனிட்டி பூஸ்டர் சீரீஸாக நிறையா சேர்த்துட்டோம்னா ரொம்ப நல்லது. அண்டு அது பேண்டமிக்கோ இல்லையோ பூண்டு வந்து டைஜஷன் இம்யூனிட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த பூண்டை நல்லா தோலை உரித்து உங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய்யில் வந்து நல்லா ஜீரகம் போட்டு பொரிச்சுட்டு இந்த பூண்டு பல்லை வந்து நல்லா போட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு துளி ஜலம் விட்டு வெந்து கொட்டி எடுத்து அப்படியே பிளைன் ரைஸோட சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சித்தூர் சாம்பார், வெண்டைக்காய் ஆனியன் போட்ட கறி, ராடிஷ் வந்து முள்ளங்கி கீரை மசியல், அதுக்கப்புறம் ஒரு பூண்டு வதக்கல். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபைனலாக முடிஞ்சா கிவி ஜாம் அடுத்த வீடியோவாக வரும், நேற்றுக்கே வரணும் பட் இன்றைக்கி அது டெசர்ட் சீரியஸில் வரும். தேங்க்யூ. பாருங்க இந்த பயத்தம்பருப்பு சாம்பாருக்கும் கீரைக்கும் சேர்த்து நன்னா வந்து செவக்க வறுக்க வேண்டாம், பட் சூடு வர வரலையும் வறுக்கணும், அப்பதான் ஒட்டாம நன்னா மசியும். அதுக்கப்புறம் இது வந்து சாம்பாருக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருகப்பிலை. இப்ப என்ன பண்ணலாம், இந்த கீரையை கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியில அந்த தண்ணியை வச்சாச்சு அதுல போட்டுடலாம். மட்டா இவ்வளவு பயத்தம்பருப்பு போட்டுட்டா போறோம், அதிகம் வேண்டாம். கீரையை போட்டுட்டு பாக்கலாம். இந்த கீரையோட நம்ம மட்டா துளி பெருங்காயம் போட்டுக்க போறோம். ஜீரகம் கட்டாயம் கீரையிலையும் போட்டுருங்க. துளி உப்பு போட்டுக்க போகிறோம். இங்கே சாம்பாருக்கு தேவையான பாதி உப்பு போட்டுடுறேன். இப்போ வந்து இங்கே
வாணலியில் எண்ணெய் கொதிச்சுன்னு இருக்கு. இதில் நம்ம எண்ணெய் பெருங்காயத்தில் பச்சை மிளகாய் வெங்காயத்தை போட்டு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருகப்பில் வதங்கின உடனே கொதிச்சுன்னு இருக்கிற அந்த பைத்தம்பருப்பில் நம்ம மஞ்சப்பொடி போட்டு இதை போட்டு மூடி ஒரு 5 விசில் விட போகிறோம். இதுக்கு நடுவில் கீரைக்கு வந்து நம்ம துளி பைத்தம்பருப்பு, கீரை, தக்காளி, பெருங்காயம், உப்பு, ஜீரகம் போட்டாச்சு. மூடி வச்சு நல்லா ஒரு 4 விசில் விட்டுருங்க. இந்த சாம்பாருக்கு மஞ்சப்பொடி நன்னா 1 ஸ்பூன் நறுக்குன்னு வேணும், இல்லை நன்னா இருக்காது. ஸோ இந்த வெங்காயத்தோடையே நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது வதங்கின உடனே இந்த சாம்பார் பொடி ஒரு பெரட்டி எடுத்துட்டு அப்புறம் தண்ணியில் போட போகிறேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா ரோஸ்ட்டாக வதங்கிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ சாம்பார் பொடி அதில் போடுங்க. நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் பொடியாக இருந்தாலும் இந்த சாம்பார் ட்ரை பண்ணலாம். பேச்சுலர்ஸ் கூட சமைக்கலாம், ரொம்ப ஈஸி. இது நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு கொதிச்சுட்டுருக்கிற பைத்தம்பருப்பு தண்ணியில் அதை ஊற்ற வேண்டிதான். இப்போ இங்கே பாருங்கள் நம்ம சூப்பரான ஆல் இன் ஒன் சாம்பார் எல்லாத்தையும் இதிலே போட்டாச்சு. நல்லா மூடி 5 விசில் 6 விசில் வரணுங்க இந்த பைத்தம்பருப்பு சாம்பாருக்கு. இன்னொரு க்ளூ, இந்த இடத்துல கீரை போட்டிருக்கோம். ஸோ ரெண்டு பக்கமும் ஹேண்டில் இந்த பக்கம் விட்டால் ஒட்டும். ஒன்று ஆப்போசிட் சைடில் விட்டிங்கன்னா சுருக்காயிடும் சமையல். வெந்து கொட்டின அப்புறம் பார்க்கலாம். அதே மாதிரியே சைமல்டேனியஸாக இந்த பக்கம் குக்கர் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் வந்து தேங்க்ஸ் டு மை யங்கர் பிரதர் இன் லா ஃபார் த கிஃப்ட் திஸ் ப்ரெஸ்டீஜ் இண்டக்ஷன். ஸோ வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே வித்தின் 1/2 hour பண்ணிடலாம். சமையல் பிளான் பண்ணணும் அதான். இந்த வெண்டைக்காய் கறிக்கு எண்ணெய் வச்சுட்டோம். துளி பெருங்காயம் போட்டுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் இது. இப்போ பாருங்க, கடுகு, அரை உளுத்தம்பருப்பு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிக்கணும், உளுத்தம்பருப்பு செதக்கணும், இல்லைன்னா சமையல் கறி நல்லா இருக்காது. இப்போ நல்லா வதக்கின்ட்டு இதில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு உப்பு போட போகிறோம். இதுக்கு நடுவில் இங்கே நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயில் சாம்பார் பொடி, உப்பு, அரிசி மாவு, இந்த கலவையை எவ்வளோ தேவையோ உங்கள் காரம் உப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஃபேமிலி லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. இதில் துளி பெருங்காயம் போட்டுப்போம். இந்த பொடி மேலே சேர்த்த எண்ணெயை ஊற்றி நல்லா இதை பரட்டிக்கலாம். இப்போ இது வெடிச்சுட்டு டக் டக் டக்குன்னு பண்ணிடணும். சமையல்லாம் உக்காந்துன்னா அப்புறம் கஷ்டம். அப்புறம் வீட்டில் வந்து மனுஷங்களோடய நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது, கிச்சன்லேயே உட்கார வேண்டும். ஸோ இப்போ வந்து அதில் நம்ம உப்பு போட்டுட்டோம், அதனால் அதுலேருந்து துளி எடுத்து டீ போட்டுக்கலாம். சீக்காக வதங்கிறதுக்கு வதங்கின அப்புறம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், சிம் பண்ணிவிட்டு அடுப்பை இந்த வெண்டைக்காவை நல்லா கலவையாக பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு ஒரு பரட்டை பரட்ட வேண்டியதான். இந்த பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துடுத்து இந்த சாம்பாருக்கு நல்லா நீர்க்க ஜலம் விடணும். கொதிச்ச அப்புறம் பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் பெருங்காயம், ஓகே, கடுகு உளுத்தம்பருப்பு. இந்த சாம்பாருக்கு வந்து வெந்தயம் நல்லா இருக்காது. கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டிக்கலாம். அது பிறகு நல்லா நறுக்குன்னு ஒரு 1/2 cup கொத்தமல்லி ஜம்முன்னு இதுக்கு போடணும். சூப்பராக இருக்கும் இந்த சித்தூர் சாம்பார். சரி கும்முன்னு இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரீமேக்கிங் ஐடியாஸும் சொல்கிறேன். இது நல்லா தோசை இட்லிக்கு தொட்டுக்கலாம். நைட்டு வந்து மீறுற பட்சத்தில் நல்லா பொடிப்பொடியாக தக்காளியை நறுக்கி வதக்கி போட்டு கொதிக்க விட்டு எழுனா எலுமிச்சம்பழம் புரிஞ்சால் டால் ஆகிடும். அது எப்படி வேணால் இதை நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும் இது. ஸோ இப்போ இது நல்லா வெடித்த உடனே அதில் போட்டு இறக்க வேண்டியதான். நல்லா சலக்குன்னு சலசலசலன்னு சத்தம் வரணும் தாளிச்சு கொட்டுறதுல. இது டால் தானே அப்படின்னு கிரிட்டிக் பண்ணுறவங்களுக்கு, நம்ம நார்மல் டால் வந்து பைத்தம்பருப்பு, வெங்காயம், பைத்தம்பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வெந்து கொட்டி எடுத்துட்டு அதில் வந்து நம்ம வெங்காயத்தை வதக்கி போட்டு ஜீரகத்தோடு இறக்குவோம். சாம்பார் பொடி போட மாட்டோம். இது சித்தூர் சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தளர கொதிக்கணும். சாம்பார் பொடி வாசனை ஏற்கனவே போயிருக்கும். ஈஸியாக குவிக்காக இந்த சாம்பாரை பண்ணிடலாம். சாதத்துக்கு நல்லாயிருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேயே தக்காளி போட்டு ஆல்டர் பண்ணி நீங்கள் டாலாக சப்பாத்தி பூரிக்கும் தொட்டுக்கலாம். இறக்கிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பருக்கீரை வெந்து எடுத்துவீங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு ஜலத்தில் வத்த மிளகா, ஜீரகம், தேங்காய், அரிசி மாவு போட்டு நல்லா அரைச்சி இதில் விட்டு அப்புறம் மசிங்கும். அப்போ தான் ஈவனாக நல்லா இருக்கும். இந்த கீரையை மசிக்க போகிறோம். அந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக தாளிச்சு விடலாம். இது வெடிச்சுட்டு செவந்துட்டு அப்படியே கீரையில் கொட்டிடலாம். பூண்டுக்கு நல்லா 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். உருகிட்டு பெருங்காயத்தை போட்டுக்கோங்க. பூண்டு, ஜீரகத்தை போட்டு உப்பு போடுங்க. மேலாப்பில் மஞ்சப்பொடி போட்டு பக்கத்துலேயே இருந்து கலர்றதுனால நான் ஃபுல் டீயில் வச்சுட்டேன். இப்போ வெண்டைக்காய் கறி ஆகிட்டு, கீரை ஆகிட்டு, சாம்பார் ஆகிட்டு இதெல்லாம் கொண்டு போய் டைனிங் டேபிளில் செட் பண்ணுறதுக்குள்ளே இது வதங்கி வெந்துடும். இப்போ பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம சண்டே லன்ச் பிளாக் பார்த்தோம் வித் நியூ
பெர்மனன்ட் பேக்ட்ராப் ஆஃப் பிஎம்ஸ் கிச்சன். சம்திங் அப்படி மாத்தின்னே இருப்பேனா, பட் இந்த லோகோ இஸ் பெர்மனன்ட் ஃபார் த கோல்டன் பி அண்ட் எம் கிச்சன் வித் கோல்டன் பட்டர்ஃபிளைஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியான சித்தூர் ஸ்டைல் சாம்பார் பார்த்தோம். இது வந்து பயத்தம்பருப்பை நல்லா பெரட்டிண்டு அதில் உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் போட்டு வெங்காயம் நிறைய ஒரு 4-5 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி அதுலேயே சாம்பார் பொடி போட்டு பெரட்டி 4-5 விசில் விட்டு விசில் திறக்க வந்தவுடனே நிறைய ஜலத்தை விட்டு கடுகு பெருங்காயம் உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டி இறக்கிட்டோம். நிறைய கொத்தமல்லி வேணும் அந்த சாம்பாருக்கு, சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து ராடிஷ் கீரை இல்லை முள்ளங்கி ஆர் டர்னிப் கீரை எது வேணால் எடுத்துக்கலாம். தண்டுலேருந்து நல்லா கட் பண்ணி ஒரு தக்காளியோட ஒரு கால் டம்ளர் பயத்தம்பருப்போட மஞ்சப்பொடி இது உப்பு பெருங்காயம் போட்டு நல்லா வெந்து கொட்டி மசிச்சு அதில் வந்து தேங்காய் 2 வெத்த மிளகாய் ஜீரகம் 1 ஸ்பூன் அரிசி மாவு நல்லா அரைச்சி விட்டு கொதிக்க விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டி இறக்கிட்டோம். இது பேண்டமிக் ரிச் வெண்டைக்காய் கறி. வெண்டைக்காவை வந்து பெரிய பெரிய பீஸாக நறுக்கிண்டோம். வெங்காயத்தோட கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து அதில் வெண்டைக்காயை போட்டு தாளிச்சுட்டு வெண்டைக்காவை தனியாக நறுக்கிண்டு அதுலேயே வந்து சாம்பார் பொடி 1 ஸ்பூன் அரிசி மாவு உப்பு எண்ணெய் போட்டு நல்லா பெரட்டிட்டு ரோஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கோம். பூண்டு வந்து உங்களுக்கு தெரியும், பூண்டு வந்து நல்லா உரித்து வந்து ஜீரகம் 1 ஸ்பூன் நெய்யில் மஞ்சப்பொடி உப்பு போட்டு வதக்கி வேக வச்சு எடுத்திருக்கோம். இன்னைக்கு வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். சண்டே குக்கிங் வ்ளாக் கட்டாயம் ஹாலிடேஸில் ஒரு கீரை ஒரு கிரீன்ஸ் நிச்சயமாக சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டைல் சித்தூர் சாம்பார் வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும். இதையே வந்து தக்காளி போட்டு இன்னும் வெந்து கொட்டி இன்னொரு வாட்டி ரீமேக் பண்ணிங்கன்னா சப்பாத்தி பூரிக்கும் நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு அருமையான வ்ளாகில் சந்திக்கலாம். அன்புடன் உங்கள் பிஎம்ஸ் கிச்சன். சாரி, நம்ம வந்து குக்கிங் சேனலுக்கு யூஸ் பண்ணுற இந்த கோல்டு ஐட்டம்ஸ் இல்லை பார்சிலின் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மெட்டல் ஐட்டம்ஸ் வந்து வெனீர் போடாமல் மைல்டு லிக்விடில் வந்து நல்லா வாஷ் பண்ணி 1 வீக் 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி வெயிலில் வச்சு தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக மெயின்டைன் ஆகும். வணக்கம், அன்புடன் பிஎம்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கும் பிரியா மகேஷ். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இந்த சேனல் வந்து குக் பேஷனேட்லி சர்வ் சியர்ஃபுல்லி வித் ஆடட் டோஸ் ஆஃப் கேர் அஃபெக்ஷன் அண்ட் லவ். அன்பாகவும் அருமையாகவும் பண்புடனும் சமைக்கும் ஒரு சேனலாக இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதம் இங்கிதம் பதம் பக்குவம் சமையலை வந்து புனிதப்படுத்தும் இந்த சேனல்ல வந்து நீங்க ஃபுல்லா வெஜிடேரியன் சேனல், இது பியூர் வெஜிடேரியன் சேனல். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்ஸ், அதுக்கப்புறம் லஞ்ச் வ்ளாக்ஸ், கெஸ்ட் குக்கிங் சீரீஸ், ஃபெஸ்டிவிட்டி சீரீஸ், ஸ்டார் ஹோட்டல் சீரீஸ், அப்புறம் பிக்கிள் சீரீஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்நாக்ஸ், சேவரிஸ், ஸ்வீட்ஸ், எல்லா விதமான வெரைட்டிஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். டைனிங், அதுக்கப்புறம் வந்து கூலர்ஸ், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் நிறையா, தட் இஸ் கூல் ஷேக்ஸ், இது மாதிரி ஜாம், அதுக்கப்புறமா வந்து அல்வா, எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. தயவுசெய்து பிஎம்ஸ் கிச்சனை வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ்.